ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் தூக்கி வீசக்கூடிய இந்த மாதிரி அட்டைப்பெட்டிகள் இருக்கும் இல்லையா, அதாவது நம்மளோட சோப்பு டப்பா, அப்புறம் ஸ்நாக்ஸ் அதாவது பிஸ்கெட் வாங்கின இந்த மாதிரி அட்டைகளை வச்சு எப்படி குழந்தைங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி செய்யலான்னு சொல்லி தான் இங்கே காட்டியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கார்ட்போர்ட் அதாவது நம்மளோட பாக்ஸஸ் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். எல்லா டைமுமே எல்லா பார்ட்ஸையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃப்ளாஷ் கார்டு இப்போ ரெடி பண்ண போகிறோம், அதுக்கு வந்து தேவையான போர்ஷனை மட்டும் நம்ம இதிலேருந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ பாருங்கள் இந்த சைஸில் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து என்னோடய கை ஹோல்ட் பண்ணுறதுக்கான, ஃபிங்கர்ஸ் நடுவில் வச்சு ஹோல்ட் பண்ணுறதுக்கான சைஸு. நீங்களும் இந்த மாதிரி உங்களோட விரல்களுக்கு நடுவில் வச்சு பிடிக்கிற சைஸில் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. நான் அங்கே இருக்கிற எல்லா அட்டை பாக்ஸஸுமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். கூடவே அடிஷ்னல் ரெண்டு சார்ட் பேப்பர் எக்ஸஸாக வீட்டில் இருந்துச்சு, அதையும் அந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு காட்டியிருக்கேன். பார்த்தீங்களா, தெரியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மார்க்கர் எடுத்துட்டு அதில் வந்து நம்ம கிட்ஸுக்கு என்ன நம்ம சொல்லி பழக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, என்ன நம்ம அவங்களுக்கு லேர்ன் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து எழுதிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2-letter வேர்ட்ஸ் என்னோடய பையனுக்கு நான் பழக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரிக்கி வேர்ட்ஸ் வந்து இங்கே குட்டி குட்டியாக இருக்கிற வேர்ட்ஸ் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து அவன் ஆல்ரெடி நான் ஒரு செட்டு வச்சுருக்கேன், அதை நல்லாவே சொல்கிறான். ஸோ அதனால் இப்போ அடுத்த செட்டு இதில் உங்களுக்கு எழுதி காட்டியிருக்கேன். இதில் இது தான் எழுதணும் அப்படின்னு கிடையாதுங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்களாக இருந்தால் நீங்கள் ஆல்ஃபபெட்ஸ் எழுதிக்கோங்க, அண்ட் நம்பர்ஸ் 1, 2, 3 எழுதி பழக்குங்க. எது வேணாலும் எழுதி வச்சுக்கலாம். ஈவன் நீங்கள் பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கு காட்டணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 5 rupees போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது கடைகளில். அதை வாங்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஷீட்ஸில் ஒட்டிட்டீங்க அப்படின்னா அழகாக உங்கள் குழந்தைகளுக்கு மாற்றி மாற்றி காட்டும்போது ஈஸியாக அவங்களோட மனசில் பதியும், அவங்க ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுதுங்க. ஆல்ஃபபெட்ஸுக்கான ஃப்ளாஷ் கார்ட்ஸ் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கேன், அதையும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் நம்பர்ஸ் அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி வேர்ட்ஸ் வந்து நம்ம எப்படி அவங்களுக்கு ஃப்ளாஷ் கார்டில் எழுதி காட்டலாம், இந்த மாதிரி வேஸ்ட் பாக்ஸஸ் யூஸ் பண்ணி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி கைகளில் ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஒன்று ஒன்றா பின்னாடி எடுத்துகிட்டு வரேன். ஸோ இந்த மெத்தடில் நம்ம காட்டும்போது அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நம்ம காட்டுற லெட்டர்ஸ்லேயும் வேர்ட்ஸ்லேயும் இருக்கும், பிக்சர்ஸ் இருந்தால் அதில் பார்ப்பாங்க. ஸோ திருப்பி திருப்பி ஒன்றுனா வச்சுட்டு வரும்போது அவங்க மனசில் ஈஸியாக பதியும், வெளியெங்கேயும் டைவெர்ட் ஆகாமல் கரெக்டாக அவங்க அங்கேயே பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து இது ஈஸியான மெத்தடுங்க. ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தைங்களை ஒரே இடத்துல உட்கார வச்சு நம்மளால் சொல்லிக் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு நீங்கள் இது தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பட்ஸ் டிவி 2020 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.